எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் வேதாகமங்களை. ஹலெலூயா. சந்தோஷமா இருக்கிறீர்களா? இல்லாவிட்டாலும் சொல்லி பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமென். ஹலெலூயா. மத்தேயு 13வது அதிகாரம், மத்தேயு சாப்டர் 13. One of my favorite chapters in the Bible. 35-லிருந்து 42வது வசனம் வரை முதலாவது வாசிக்க போகிறோம். மத்தேயு சாப்டர் 13 வேர்ஸ் நம்பர் 35 த்ரூ வேர்ஸ் நம்பர் 42. எல்லாரும் ஆயத்தமாக இருக்கிறோமா? சத்தமாய் வாசிக்க போகிறோம். என் வாயை ஓமைகளினால் திறப்பேன், உலக தோற்றம் முதல் மறைபொருளானவைகளை வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அப்பொழுது இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு போனார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, நிலத்தின் களைகளை பற்றிய ஓமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள். அவர் பிரதியுத்தரமாக, நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன், நிலம் உலகம். நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். அவைகளை விதைக்கிற சத்ரு பிசாசு. அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவ தூதர்கள். ஆதலால் களைகளை சேர்த்து அக்னியால் சுட்டெரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடரல்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்னி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். 43. அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். கரங்களை உயர்த்தி நான் பெற்றுக் கொள்ளுகிறேன் ஆண்டவரே. ஆமென். அப்படியே அமர்ந்து கொள்ளுங்கள். உடைய சிந்தையை எதுவும் திசை திருப்பாதபடி ஆயத்தம் என்ற ஒரு காரியம் அவசியம் என்று நான் ஏற்கனவே சொன்னது போல, சரீர நிலைமையின் ஆயத்தத்தை தாண்டி ஆவிக்குரிய ஆயத்தத்தில் வருகிறவர்களே பெற்றுக் கொள்ளுகிறார்கள். ஏமே. கேட்கிறவர்கள் அல்ல, கவனித்து கேட்டவர்கள் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். ஏனென்றால் கவனித்தவர்கள் உணர்வோடு கேட்டார்கள். ஏமேன். இதுதான் வித்தியாசம். ஏமேன். கேட்டவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை, கவனித்து கேட்டவர்களே பெற்றுக்கொண்டார்கள். ஏனென்றால் கவனம் என்பது உணர்வோடு இணைக்கப்பட்ட ஒரு விஷயம். அதனால் நீங்கள் கேட்கிறதை தாண்டி கவனித்து கேட்க உங்களை ஆயத்தம் உள்ளவர்களாய் கொண்டு வரும் பொழுது தேவனுடைய சபைக்கு தேவன் உங்களோடு இடைப்பட்டு பேசுகிறதை உணர்ந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். மத்தேயு 13 இவர் ஏற்கனவே பேசின ஒரு ஓமையின் விளக்கத்தை தான் இதே அதிகாரத்திலும் பேசுகிறார். அவர் வாயை ஓமைகளினால் திறந்தவர், உலகத்தை தோற்ற முதல் மறைபொருளானவைகளை வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆமென். படைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகளை கொண்டு ஆண்டவர் எவைகளை எல்லாம் முன்னுரைத்தாரோ அத்தனையும் நிறைவேறத்தக்கதாய் வந்தவரே இயேசு கிறிஸ்து. அதனால் இப்பொழுது அவர் சுட்டி காட்டும் பொழுதும் படைய ஏற்பாட்டில் அவரை குறித்து பேசினதை சுட்டி காட்டியே சொல்லுகிறார். ஏமே. அதனால் தான் படைய ஏற்பாட்டை நிஜமாய் மாற்றினவர் இயேசு. அது ஒரு நிழல். நிஜம் இருப்பதினால் தான் நிழல் வந்தது. ஆமென் என்று சொல்லிவிட்டு, எல்லாம் உலக தோற்றம் முதல் நடந்த காரியங்கள், திடீர் என்று வரவில்லை. உலக தோற்றம் முதல், எத்தனை பேர் அந்த வார்த்தையை புரிந்து கொள்கிறீர்கள்? எதுவும் சம்பவிப்பதற்கு முன்பாக, தோன்றுவதற்கு முன்பாக, சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பாக ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்தவராகவே ஆரம்பித்தார். கரங்களை தட்டி அந்த பெரியவருக்கு ஒரு மகாபெரிய மகிமை. ஏனென்றால் அவர் ஆண்டவர், எல்லைகளுக்குட்படாதவர், காலமற்றவர். காலமற்றவர் அப்படின்றால் எப்பொழுது தோன்றினார், எப்பொழுது முடிவடைவார் என்று அவரை பற்றி யாரும் பேச முடியாது. அவர் எப்பொழுதுமே இருக்கிறவர், காலங்களுக்கு மேற்பட்டவர். ஆனால் இங்கு கவனித்து கேளுங்கள், அவர் சொல்லும் பொழுது இணைப்புக்குள்ளாகவே பேசுவார். இணைப்பற்ற அவர் எதையும் பேசினது இல்லை. இன்று அவர் சொல்லிக் கொடுக்கிற இந்த ஓமையிலே அவர் சொல்ல போகிற ஒரு பிரதானமான காரியம், நல்ல விதை. எல்லாரும் சத்தமாய் சொல்லுங்கள், நல்ல விதை.
கவனிங்கள், நல்ல என்ற வார்த்தையே தேவனுக்குரியது. நல்ல என்று சொல்லப்படுகிற நன்மை என்ற அந்த வார்த்தையின் சாரம் கர்த்தருக்குரியது. நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே? தேவன் ஒருவர் தவிர நல்லவர் ஒருவரும் இல்லையே. அப்படி என்றால் நன்மையை அறிய வேண்டும் என்றால் தேவனை வைத்தே அறிய முடியும். தேவனை வைக்காமல், அவரை குறிப்பிடாமல், அவரோடு தொடர்பு வைக்காமல் ஒருவரும் நன்மையை அறிந்து கொள்ள முடியாதுங்க. இன்று கர்த்தர் அதனால்தான் அப்படி எல்லாம் பேசும் பொழுது, வழக்கம் போலவே சீஷர்கள் ஓமையின் கருத்தை வெளிப்படுத்த கேட்ட பொழுது ஆண்டவர் பிரதியுத்தரமாக 37 பேச ஆரம்பித்தார், நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன். ஏசு தன்னை மனுஷகுமாரன் என்று அழைத்து கொண்டார். உலகம் அப்படி அழைக்கவில்லை அவரை. அவர் தேவனுடைய குமாரனாய் வந்தவர், ஆனால் மனுஷனாய் வந்தவர். ஆதலால் அவர் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது மனுஷகுமாரன் என்றுதான் சொன்னார். மனுஷகுமாரன் மனுஷனானார். இன்று அவர் பேசும்பொழுது கவனிங்கள், நல்ல வார்த்தைகள். ஏனென்றால் ஆண்டவர் பேசுவது எதுவுமே நல்லது, அதைத்தான் அறிய வேண்டும் தான். ஆதி அகமத்திலிருந்து வெளிப்பாடு வரை கர்த்தர் பேசின எல்லாமே நல்லது. எந்த அதிகாரமும் நல்லது, தீர்க்க தரிசனமும் நல்லது, நிருபங்கள் நல்லது, சுவிசேஷங்கள் நல்லது. இந்த கவனிங்கள், அவர் பேசும் பொழுது நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன் என்றால், ஆண்டவர் ஒன்றை விதைத்தால் அது நல்லதாகவே இருக்கும். நன்மையை மாத்திரமே அவர் விதைப்பார். ஏனென்றால் அவரில் தீமை இல்லை என்று வேதம் தெளிவாய் சொல்லிவிடுகிறது. ஹாலேலூயா. அவர் ஒருவனையும் தீமையினால் சோதிக்கிறவரும் அல்ல, அவர் தீமையை கொடுக்கிறவரும் அல்ல. காரணம், தீமை அவரில் இல்லை. தேவனில் எவ்வளவேனும் இருள் இல்லை. ஆமே. பிசாசுக்கு அடி கொடுக்கிற வார்த்தைகள் இவைகள். தீமை அற்றவர், தீமைக்குள் ஒரு நாளும் செயல்பட முடியாதவர். அதனால்தான் பிசாசு இப்படிப்பட்ட வார்த்தைகளை விரும்பவே மாட்டான், நீங்கள் அறிந்து கொள்ள விரும்ப மாட்டான். நீங்கள் அதனால்தான் கவனித்து கேட்கிற கூட்டத்தில் ஒருவராக இருக்கும்படி விட்டுக் கொடுங்கள். ஹாலேலூயா. பொதுவாய் கேட்கிறவர்கள் அல்ல. அதனால்தான் காதுள்ளவன் கேட்க கடவன். ஏனென்றால் கேட்கிறதை எல்லாரும் கேட்கிறார்கள், காதுள்ளவர்கள் கேட்கும் பொழுது அது வித்தியாசமானது. அப்படின்னா என்ன அர்த்தம்? காதிற்கும் இருதயத்திற்கும் இணைப்பு உண்டு. கேட்டது இருதயத்தில் உணரத்தக்கதாய் கேட்டார்கள். கேட்கும் பொழுதே உணர்வு செயல்படுகிற காது தான் செயல்படுகிற காது. கேட்கும் பொழுதே செயல்படும். எங்கே? உணர்வு இருதயத்தில் செயல்படும். ஒரு மனுஷனுடைய ஆவியில் செயல்படும். கேட்கும் பொழுதே செயல்படும் என்று சொன்னேன். ஹல்லேலூயா. ஒரு விதையை எடுக்கும் பொழுதே செயல்படத்தக்கதாய் தான் அது எடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. நிலத்திற்குள் செல்வது இஸ் எ ப்ராசஸ், செயலாக்கம். ஆனால் என் தேவன் விதையை அனுப்புகிறார் என்றால் விதைக்கு சொந்தக்காரர் அவரிடத்திலிருந்து புறப்படுகிற ஒன்றும் வெறுமையாய் திரும்புவது இல்லை. ஏசாயா 55 பார்க்க வேண்டாம், 11 வசனம். அவர் அனுப்புகிற வசனம் வெறுமையாய் அவரிடத்தில் திரும்பாமல் அவர் விரும்பினதை செய்து அவர் அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். தேவனால் வருகிற காரியங்கள் வாய்க்கும். தேவன் பேசுகிறது வாய்க்கும். ஆமென். அப்படி என்றால் பிசாசு செய்கிறது வாய்க்காது, அதையும் பேசுகிறார் கர்த்தர். நீங்கள் சொல்லக்கூடாது, பிசாசும் செய்கிறானே, பிசாசும் செயல்படுகிறானே, பிசாசும் விதைக்கிறானே. என் தேவன் செய்வது வாய்க்கும் என்றால் என்ன அர்த்தம்? முடிவை பற்றின வார்த்தை. இடையில் வருகிறது அல்ல, முடிவை பற்றின வார்த்தை. என் தேவன் ஆரம்பிக்கிறவர் என்றால் முடிவை மனதில் வைத்தே ஆரம்பிக்கிறார். அம்மா, ஒரு காலம் திடீரென்று அவர் அதிர்ச்சி அடைவதும் இல்லை, விட்டு கொடுப்பதும் இல்லை, வியந்து உட்காருவதும் இல்லை, அசந்து போவதும் இல்லை. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, என் அநாதை தேவன் ஒரு காலம் சோர்ந்து போகிற தேவன் இல்லை. ஹல்லேலூயா. இவ்வளவு வல்லமையான வார்த்தைங்க. அநாதி தேவன் ஆகிய நம்முடைய கர்த்தர் சோர்ந்து போகிறதில்லை, இளைப்படைகிறதில்லை. அவர் ஒரு காலம் சோர்ந்து போய் உட்காருகிற தேவன் அல்ல. அதனால் தான் அவருடைய பிள்ளைகளை அவர் உற்சாகப்படுத்துகிறார். அவர்களுக்கு சத்துவம் இல்லை என்றால் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சோர்ந்து போகிறவனுக்கு பலம் கொடுக்கிறார். உட்கார்ந்த பிள்ளைகளை தட்டி எழும்பும்படி செய்கிறார்.
ஓ சோர்ந்து போன ஜனத்தை ஒரு காலம் சோர்விலே வைப்பது அவர் விருப்பம் இல்லை. ஏனென்றால் அவர் அப்படிப்பட்டவர் இல்லை. அவர் எப்பொழுதுமே சோர்வடையாதவர். ஆதலால் தான் தன்னுடைய ஜனங்கள் சோர்ந்து போவதை விரும்ப மாட்டார். என்னோட சோர்வுக்குள்ளாக நடத்துகிறவன் சத்ரு. சத்ரு சோர்வுக்குடையவன். நன்றாய் கவனிங்கள். என் தேவன் சோர்வில்லாதவன் என்றார். அவன் சோர்வை தருகிறவன். அதனால் தான் அவன் சத்ரு. யாருக்கு சத்ரு? நன்றாய் கவனிக்கணும். சில நேரம் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே சோர்ந்து போகிறது எதினால் வருகிறது? ஆண்டவரே, உம்முடைய பிள்ளையாய் நான் மாற்றப்பட்ட அந்த க்ஷணத்திலிருந்து, அந்த நிமிஷத்திலிருந்து உம்மை ஏற்றுக்கொண்டு புதிய ஜீவனை, புதிய சிருஷ்டியாக நான் மாறி பெற்றுக்கொண்டு உம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளையாக வாழ தொடங்கினதில் இருந்து ஏன் எனக்கு போராட்டத்தின் மேல் போராட்டம்? ஏன் எப்பொழுதுமே எனக்கு விரோதமாகவே சோதனைகள் வருகிறது? ஏன் என்னையே பிசாசு சோதிக்கிறார் என்ற கேள்விகள் இருக்கும் என்றால், சத்தியம் தெளிவாய் சொல்லுகிறது, இவரே ஓமைக்கு விளக்கத்தை கொடுக்கிறார். நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன் என்றால், களைகளை விதைக்கிறவன் சத்ரு. எத்தனை பேர் கேட்டீர்கள்? கவனிங்க, ஒரு நல்ல விஷயம் இருந்தாலே அவனுக்கு தாங்காது. ஒருவேளை நம்ம உள்ளத்திலேயே ஒரு நல்ல காரியம் நடந்தா தாங்கலனா, நாம் யாருடைய பிள்ளைகள் என்பதை அறிய வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு நல்ல எண்ணங்கள் இருக்க வேண்டும் என்பதனால் தான் தேவனே விதைக்கிறார். கலைகள் வேண்டாம் வாழ்க்கையில். அதை சொல்லவாவது விருப்பம் வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னது போல, லாபம் எது என்று ஒரு தேவ பிள்ளைக்கு தெரிந்திருக்கணும். எது லாபம், எது லாபகரமான போதனை, எதிலே தேவன் கண் வைத்து போதிக்க விரும்புகிறார் என்றால், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்வேன். என்ன விஷயம் என்றால், கர்த்தர் தனிப்பட்ட நிலைமையில் கண் வைத்து பார்த்து அப்படின்னா கவனித்து போதிக்க விரும்புகிறார். தனிப்பட்ட நிலைமை, உண்மை. உங்கள் என்றே சொல்லவில்லை, உண்மை. நீங்க இந்த கூட்டத்திலே ஒரு ஆளாய் வரலாம். நான் கூட்டம் என்று சொல்லும்பொழுது குடும்பத்தையும் சேர்த்துத்தான் பேசுகிறேன். ஏனென்றால் குடும்பமாய் வருவதனால் குடும்பமாய் பரலோகம் என்று தேவன் சொல்லவில்லை. தனிப்பட்ட நிலைமையில் தேர்ந்தெடுப்பதை பரலோகம், தனிப்பட்ட முடிவுகள். குடும்பமாய் கர்த்தர் அழைத்தார், ஆனால் விஷயம் தெரிந்தெடுப்பு. It's about the choice. தெரிந்தெடுப்பு என்று வரும்பொழுது கூட்டமாய் தெரிந்தெடுப்பு அல்ல, தனிப்பட்ட நிலைமையில் தெரிந்தெடுக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் பேசும்பொழுது ஒரு மனுஷன், ஒரு மனுஷன், ஒரு மனுஷன். ஹல்லேலூயா. கூட்டத்தையே இந்த இடத்துல பேச மாட்டார். பார்த்திருப்பீர்கள் ஓமைகள்ல. ஏனென்றால் இயேசு பேசினால் ஓமைகள்லாம் தெரிய வர வேண்டும். ஓமைகள் திறக்க வேண்டும். சரியான அர்த்தம், ஓமைகள் எல்லாம் திறக்க வேண்டும். அப்படித்தான் பேசுகிறார். அர்த்தத்தை சொல்லி கொடுத்து பின்பற்ற அழைத்தவர் அவர் மட்டும்தான். ஒரு ஆளை பார்த்து என்னை பின்பற்ற என்று சொன்னால், சும்மா அல்ல, அறியாமல் அல்ல, உணர்ச்சியில் அல்ல, அறிந்து புரிந்து உன் கிரயத்தை கணக்கிட்டு பார்த்து பின்பு பின்பற்ற. கிரயம் கொடுக்க முடியும்னா ஃபாலோ பண்ண சொன்ன ஒரே டேரிங் லீடர். ஓ மை காட், ஃபால்ஸ் ப்ராஃபசிஸ் வராது, ஃபால்ஸ் ப்ராமிசஸ் வராது. He is not a false God. There's nothing false in him. ஆண்டவருக்குள்ள தவறு என்பதே இல்லை. அதனாலே தைரியம் உள்ளவராய் அவர் ஒருவர் தான் பேச முடியும். உண்மையை உள்ளவர் மாத்திரமல்ல, அவர் சத்தியமானவர், சத்தியமானவர். ஹல்லேலூயா, ஆமென். அப்படிப்பட்டவர் யாரையும் மயக்கி மாற்றி பேசி பொய்யை காட்டி அழைக்க வேண்டிய அவசியத்தில் இல்லை. சத்தியத்தை சொல்லி பின்பற்று என்று சொல்லுகிற சரியான தேவன். ஆமே. இதனால தான் கிறிஸ்தவர்களுக்கு இப்ப நான் பேசும்போது உங்களுக்கு உணர்ச்சி வருவதற்காக பேசவில்லை. சத்தியத்திலிருந்து பேசும் பொழுது பேசுகிறவர் யாருன்னு கவனிக்க தான் கர்த்தர் பேசுகிறார். அப்படி பேசுகிற தேவன் உங்கள் பிதா என்றால், உங்களையும் அப்படிப்பட்ட பிள்ளையாகத்தான் வாழ அழைத்து இருக்கிறார். ஆமே, நாமே, நாமே. வீட்டு எஜமானாகிய மனுஷன் மறவாதருங்கள். ஒரு எஜமானுக்குரிய தோரண தோற்றத்துல மாத்திரம் இல்லை, தகுதியில, தரத்துல, உள்ளத்துல, குணத்துல. ஆமே, நாமே, நாமே. இதற்காகத்தான் அவர் பேசுகிறார். ஏனென்றால் விதை, 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 நல்ல விதை. தேவன் விதைக்கும் பொழுது அவர் நல்ல விதைகளை ஏன் விதைக்கிறார் தெரியுமா? பொல்லாங்கனாகிய சத்ரு விதைக்கிற கலைகள் வெளிப்பட்டாக வேண்டும். உலகத்தில் இருக்கிற காரியங்களை தேவன் பிரித்து அறியவே நம்மை நல்ல விதைகளினால் பிறந்த பிள்ளைகளை மாற்றியிருக்கிறார். ஆமென். நீங்கள் என்றும் நிலைத்திருக்கிறதும் அழியாததும் என்றும் ஜீவனுள்ளதுமாகிய தேவனுடைய வித்தாகிய அவருடைய விதையாகிய சத்தியத்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டீர்கள்.
நானாக சேர்த்த ரெண்டு வார்த்தையை போட்டிருக்கிறேன். ஒன்று பேதர் ஒன்று வீட்டுக்கு சென்ற 23 வாசிங்க, எப்படி பிறந்தோம் என்பதை ஆண்டவர் காட்டுகிறார். இப்பிறந்த விதம்தான் உன் வளர்ப்பின் விதம். ஆமே. எப்படி பிறந்தமோ அப்படித்தான் வளருவோம். மாம்சத்தில் பிறந்தது மாம்சமா இருக்கும், ஆவியில் பிறப்பது சொல்லி முடியுங்களேன் ஆவியா இருக்கும். அப்போ என் ஆண்டவர் கலக்க மாட்டார். எத்தனை பேருக்கு கலக்கிறது புரிகிறது? இந்த கலக்கிற வேலையெல்லாம் சத்ரு தான். கலப்பது என்றாலே மனது கலங்குவது மாத்திரமல்ல, சிந்தை கலங்குவது மாத்திரமல்ல, பொய்யும் சத்தியத்தையும் இணைப்பதும் அவனுக்கு பிடிக்கும். கேட்டதா காது? பொய்யையும் சத்தியத்தையும் இணைப்பதும் அவனுக்கு பிடிக்கும். ஏனென்றால் வெறும் பொய்யா வந்தால் கண்டுபிடித்து விடுவோம் என்றும் தெரியும். ஆதலால் இணைக்கும் பொழுது 99.9 அப்படி போலாமே. புள்ளி என்றால் குடம்பு விடுவீர்கள், அதனால் அப்படி சொன்னேன். 99.99 சத்தியமே இருந்தாலும் 0.01% போட்டா அது முழு சத்தியம் அல்ல, கொஞ்சம் கல்லு தானே இருந்துட்டு போட்டும் அப்படின்னு. அரிசியோடு ஒரு கல்லை சாப்பிட்டு இருக்கிறீர்களா தெரிந்தே? நான் கேட்டேன், தெரிந்தே? தெரியாம பற்றுச்சு, ஒரு பல்லே போச்சு. ஒரு கல்லு கூட இருக்க கூடாது என்றளவா நாம் பிரித்தோம். அரிசியில் கல் இருக்கிறது என்று தெரிந்தாலும் அப்படியே சமைப்பது இல்லை. அப்படி என்றால் சித்தம் கலங்கி இருக்கிறது என்று அர்த்தம், இல்லை என்றால் சூழ்நிலை சரியில்லை என்று அர்த்தம். கோபத்தில் கூட செய்வோம், போய் தொலையுது ரெண்டு பல், பேசுறது குறையும். இல்லை, தேவன் அப்படி அனுமதிப்பது இல்லை. நல்ல விதை சொல்லுங்கள், எல்லாரும் சத்தமாய் சத்தமாய் ஆக்டிவா கேளுங்க வசனத்தை. நல்ல விதை, ஆமென். சிறிய ஆலயத்தில் வெளியில் இருக்கிறவங்களாம் சொல்லுங்கள், நல்ல விதை. பக்கத்தில் இருக்கிறவங்களாம் எழும்பட்டு இயேசு நாமத்தில், நல்ல விதை. ஆண்டவர் விதைத்தால் அது நல்லது. என் மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து தன்னை பற்றி பேசும் பொழுதெல்லாம் தைரியமாய் வெளிப்படுத்துகிறார். ஏனென்றால் ஒன்று சத்தியம் என்றால் பின்பற்றுங்கள், வேண்டாம் என்றால் போய்விடுங்கள், அவ்வளவுதான். இந்த கலந்து வாழ்வது அவருக்குரியதே அல்ல. இந்த பொய்யும் சத்தியத்தையும் இணைக்கிற சத்ரு, அவன் மனதை மயக்குகிறவன் என்றால் என்ன அர்த்தம்? வஞ்சிக்கிறவன். சத்தியமாகத்தானே வருகிறது, சத்தியம் தானே என்றெல்லாம் நினைக்க வைப்பான். சொன்னது உண்டோ? எத்தனை பேர் கேட்டீர்கள்? சொன்னது உண்டோ? கேள்வியை போட்டாலே போதும் சில பேருக்கு கலங்கிவிடும். ஆமல்ல, கர்த்தர் சொன்னது உண்டோ அப்படின்னா படித்தவர்களுக்கு தானே தெரியும், உண்டு. ஆமே, சொன்னது உண்டோ இல்ல? உண்டு. ஆமே, இந்த கேள்வியோட முடிக்கிற எதுவும் சந்தேகத்திற்குரியது. என் தேவன் சந்தேகத்திற்காக கேள்விகளை கேட்டதில்லை, சந்தேகங்களை தெளிவுபடுத்த கேள்விகளை கேட்டார். ஆனா பிசாசு சந்தேகத்தை உருவாக்கும் பொழுது ஒரு கேள்வியை போடுவான். எப்படி போடுவான்? தெளிவை மாற்றும்படி போடுவான். திறந்திருக்கிற ஆவிக்குரிய மனக்கண்களை மூடும்படி போடுவான். ஆனதா என்ன எப்படி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆனது, திறந்திருந்த கண்கள் மூடினது. கர்த்தரை பார்த்து பரிசுத்தமாய்தான் பாவமே அறியாமல் நல்ல ஐக்கியத்திலும் இணைப்பிலும் ஓடின வாழ்க்கை மூடினது. எதற்கு திறந்தது? உங்கள் கண்கள் திறக்கப்பட்டு தேவர்களை போல் இருப்பீர்கள். அவன் வார்த்தெல்லாம் கவனிங்க, தேவர்களை போல். ஏற்கனவே தேவர்களை போல் இல்லை, தேவனை போல. நாங்கள் அவருடைய குமாரரை குமாரத்துகளை பிறக்கத்தானே இருக்கத்தானே என் தேவன் சிருஷ்டித்தார். ஆமே, நாமே நாம் இவன் சொல்லதான் தேவர்களை போல் இருப்பீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இருக்க வேண்டிய கண் மூடனாதான் பொல்லாத கண் திறக்கும். உங்களுக்கு புரியாது, இருக்க வேண்டிய கண்ணை மூடினால்தான் பொல்லாத கண் திறக்கும். அது அவனுடைய விருப்பம். இன்னைக்கு இருக்க வேண்டிய கண் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு வந்தான். ஆமென் என்று சொல்லி அந்த நல்லவரை போற்றி. ஆமே, அதனால்தான் ஒரு மனுஷனுடைய கண்கள் அவனுடைய சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண்கள் 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 வெளிச்சத்தில் இருந்தா உன் சரீரம் முழுவதும் வெளிச்சத்தில் இருக்கும். ஏன்னா இருக்க வேண்டிய கண் இருந்தால். ஆமே,
பார்க்க வேண்டிய விதத்தில் கண் பார்த்தார். முழு சரீரமும் சரியா இருக்கும் பாண்டார். கண்ணு சரியில்லைனா சரீரம் நல்லா இருந்த என்ன பிரயோஜனம்? கேளுங்க ஒரு கேள்வி. இப்பொழுது சரீரம் நல்லா இருக்குங்க, கண்ணு சரியில்லை, என்னாக வாழ்க்கை? எது வேணாலும் ஆகும். நல்ல சரீரம், கண்ணு சரியில்லை, சொல்லுங்க கண்ணு. ஐயோ என்ன சிஸ்டர், என்னையே சொல்ல சொல்லிட்டீங்க. அப்படித்தான் நாம் சொல்லிக் கொள்ள வேண்டும். கண்ணு சரியில்லைனா என்னாகும்? சரீரம் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லாமல் போகும், சிதைப்பு உண்டாகும், குழிகள் வந்தால் விழுந்து விடுவோம், சிறைப்புகளை தாண்டி சில நேரம் விபரீதமான விபத்துகளும் வந்துவிடக்கூடும், சரீரம் நாசமடையும். கண்களில் ஒளி என்பது எவ்வளவு முக்கியம், அதனால் தான் இயேசு வந்தார். எல்லாரும் சத்தமாய் சொல்லுங்கள், நல்ல விதை. தகப்பன் நல்ல விதையை விதைக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன். ஆமென். நல்ல விதையை தான் விதைத்தேனப்பா. ஆனால் அடுத்த கட்டம், நிலம் எது? உலகம். பொதுவான வார்த்தை, நிலம் உலகம். நிலம் சொல்லுங்கள் சத்தமாய், ஆக்டிவா சொல்லு, நிலம் உலகம். நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திர, கலைகள் பொல்லாங்கனுடைய புத்திரன். இப்பொழுது கவனிகள், அவைகளை விதைக்கிற சத்ரு பிசாசு. அறுப்பு உலகத்தின் முடிவு. எவ்வளவு அழகாய் பேசுகிறார் பாரு, அவர் பேசினாலே அழகா இருக்கிறது அல்லவா? எத்தனை பேருக்கு வேதம் அழகாய் தெரிகிறது? அப்படியே சிஸ்டர், பார்த்தாலே தூக்கம் வருகிறது. ஏனென்றால் நாம் சடங்காச்சாரத்தில் இருந்தால் அப்படித்தான் இருக்கும். தேவனை நேசித்து வேதத்தை வாசிக்க கற்றுக் கொடுப்பதே தேவன். ஏனென்றால் நேசிக்க எனக்கு காட்டினதே அவர், நேசத்தை முதலாவது எனக்கு அறிய வைத்தவரே அவர். நேசம் நல்லது என்பதை முதலாவது கண்டுபிடித்த இடமே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டானது. ஹல்லேலூயா. அதுவரை நேசத்திற்கு அறிவு கூட இல்லை, நேசத்திற்கு அர்த்தம் கூட இல்லை, நேசத்திற்கு சரியான விளக்கம் கூட இல்லை. இயேசு வந்தபொழுதுதான் உண்டானது. ஏனென்றால் அது நல்ல நேசம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் ஆமென் ஆமென். அப்ப பொல்லாத நேசமும் இருக்கிறது என்று அர்த்தம். அதை விதைக்கிறவன் சத்துரு. இதை கவனிங்க, அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவ தூதர். ஏன் இதை விளக்கினார் தெரியுமா? நான் அதனால்தான் இந்த விளக்கத்தை கொடுப்பதற்கு முன்பாக ஓமையை பார்க்க வேண்டும். அப்படியே உங்கள் கண்களை பக்கத்து பக்கத்தில் வையுங்கள். நல்ல வேளை யாரும் திருப்பவில்லை வேதத்தை. பக்கத்து பக்கத்தில் வைத்தீர்களா? இப்பொழுது கவனிங்கள், வேறொரு ஓமை எங்கே? 24. வேறொரு ஓமை அவர்களுக்கு சொன்னார், பரலோக ராஜ்யம். எல்லாம் பரலோக ராஜ்யத்தின் ஊமைகள் பாருங்க. பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறது. ஆமே நாமே நாமே நாமே. பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டதாம்? பரலோக ராஜ்யம் இப்ப நீங்க யோசிக்கும் பொழுது நன்றா யோசிங்க. எல்லாரும் என் கண்களை பாருங்க, வீட்டிலே சென்று குறித்து வாசியுங்கள். இங்கே தியானிக்கிற நேரம் அல்ல, வீட்டுல போய் வேதத்தை எடுக்க முடிந்தால் அதுதான் வெற்றி. சபையில யார் வேணுமானால் வேதத்தை வாசிக்கலாம். அப்ப ஆய்ந்து படிப்பாரோ, இப்படியும் எழுதி இருக்கிறதா? இதுவரை நான் பார்த்ததாகவே தெரியவில்லை. இதையெல்லாம் வீட்டிலே கண்டுபிடித்து நாம் ஆராயும்படி கர்த்தர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். உற்சாகம் என்பது உணர்ச்சிக்குரியதல்ல, ஆவியில் வருகிற உணர்வு என்று நான் சொல்லுகிறேன். ஆமே நாமே நாமே. அர்த்தங்களை நீங்கள் வித்தியாசப்படுத்தி அறிய வேண்டிய இடம் சபை. உற்சாகம் என்பது உணர்ச்சிக்குரியதல்ல. நான் உங்களுக்கு உற்சாகமாய் பேசுவதா நன்றா இருக்கிறது என்பது அல்ல. உற்சாகப்படுத்துகிறவர் உணர்வை கொடுத்து உற்சாகப்படுத்துவார். அப்படின்னா ஆவியில ஒரு உணர்வு வரும்பொழுது வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று தோன்றும். வேதத்தை வாசிக்கும் பொழுது இன்பமாய் இருக்கும். ஏனென்றால் நல்ல விதை மனுஷகுமாரனுக்கு உரியது. கரங்களை வேத்தி ஹாலேலூயா நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். நல்ல விதை. ஆமென். இப்பொழுது கவனிக்கணும், நான் ஏற்கனவே சொன்னது ஞாபகம் வருகிறது. நல்ல விதையை கர்த்தர் விதைக்கும் பொழுது ஏன் இந்த சத்ரு கிரி செய்கிறான்? நான் ஆண்டவர் பிள்ளையை மாறி கர்த்தருக்காக வாட வேண்டும் என்று என்னை ஒப்பு கொடுக்க ஒப்பு கொடுக்க ஏன் போராட்டங்கள் அதிகமாகிறது? எத்தனை பேருக்கு கேள்விகள் வந்து கொண்டிருக்கிறது. வந்தால் அது உண்மையான காரியம், நல்ல காரியம். காரணம், அதற்குரிய விளக்கம் இங்கே வருகிறது. கவனிங்க, ஆண்டவர் பிள்ளையாய் மாறின பிறகு உன் பிரச்சனை எல்லாம் முடிந்துவிடும் என்று இயேசு சொல்லவே இல்லை. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் சொல்லுங்கள் உண்டு. சொல்லவே சில பேர் பயப்படுகிறார், உண்டோ? உண்டு. நீங்கள் வேண்டாம் என்று சொன்னாலும் உண்டு. அதுதான் வார்த்தை. உலகத்திலே உங்களுக்கு, உலகம் என்றாலே உபத்திரவம் உண்டு. அந்த உலகம் என்ற வார்த்தையே உண்டு. ஓ, அப்ப நல்ல நிறைய பேருக்கு இப்ப பரலோகராஜ்யம்னாலே கொசப்பா இருக்கும். கேட்டா ஆனா உனா பரலோகராஜ்யம், பரலோகராஜ்யம், பரலோகராஜ்யம் வந்துட்டு போகுது சிஸ்டர், வரும்போது வரட்டும். இருக்கிற வரைக்கும் உலகத்தில் கொஞ்சம் சந்தோஷமா விடுங்க.
அப்படி நீங்க என்னிடத்தை கேட்க வேண்டாம், உங்களுக்குள்ளேயே கேட்டுக்கொண்டிருப்பீங்க. சில பேருக்கு அதுதான் ஒரு பெரிய ஒரு வேதனை. நேற்று போதகனா ஞானசனம் எடுப்பதற்கு முன்பாக சொன்னா, சில பேர் சபைக்குள்ள உட்காந்துட்டு அவனா பா என்னமா என்ஜாய் பண்றா லைஃபை, பாவி 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 ஆனாலும் என்னமா என்ஜாய் பண்றா வாழ்க்கை, நான் தான் இந்த சத்தியத்தை கேட்கிற இடத்துல உட்காந்து கேட்க வேண்டிய நிலைமை இருக்கு. இவர்களுக்கு இங்கேயும் அனுபவிக்க முடியவில்லை, அங்கேயும் போய் அனுபவிக்க முடியவில்லை. இந்த ரட்சிப்பே பாரம் சில பேருக்கு, ஐயோ ரட்சித்து விட்டாரே ரட்சித்து விட்டாரே ரட்சித்து விட்டாரே. ரட்சிக்காமல் இருந்திருந்தால் எப்படியோ இருந்திருப்பேனே, அதான் இருந்திருப்பேனே இருந்திருப்பேனே. இருக்க தேவன் அனுமதி திறந்தால் இருந்திருப்பேனே. அதை விட ஒருவன் இருக்கிறான் சத்ரு, அவன் இருக்க விரும்பவே மாட்டான். சீக்கிரம் வந்துவிடு, உலகத்தில் நீ இருந்தால் இந்த தேவன் என்று சொல்லப்படுகிற ஒருவர் ரொம்ப நல்லவர், நல்ல விதையை மாத்திரம் விதைக்கிறவர், உன்னை மாற்றிவிட்டால் கூடாது என்று அழிக்க ஆயிரம் வகையறாக்களை வைத்திருக்கிறான், வழிகளை முகாந்திரங்களை வைத்திருக்கிறான். தேவ ஜனத்திற்கு மாத்திரம்தான் கண்கள் திறக்கப்பட்டு இருக்குங்க. ஏனென்றால் சத்தியம் கண்களை திறக்கத்தக்கதாய் வருகிறது, விடுதலை ஆக்குகிறது. ஏன் சபையில் பேசுகிறார் என்பது சந்தோஷமான விஷயம் தெரியுமா? நான் தெருவில் இல்லை, சபைக்குள் இருக்கிறேன். இதுவே மகாபெரிய கிருபை. நான் இன்னும் சாகவில்லை, உயிரோடு இருக்கிறேன். மகாபெரிய இரக்கம், உயிருள்ள நாய் செத்த சிங்கத்தை பார்க்கலும் வாசி வாசியா அப்படி என்றால் மேலானது என்று அர்த்தம். ஏன் தெரியுமா? சிங்கம் செத்தது என்றால் சிங்கம் போனது, அசிங்கமானது. ஆனால் நாய் என்பது உயிரோடு இருக்கும் என்றால் சிங்கத்தை பார்க்கலும் வாசி. ஏன் தெரியுமா? அதற்கு ஒரு ராசி. எதனால் வந்தது தெரியுமா? அதற்கு ஒரு முடிவெடுக்கக்கூடிய காலகட்டங்கள் உண்டாயிருக்கிறது. நாயை வைத்து கத்த பேசவில்லை, மனுஷனுக்காக பேசினார். ஆமே, ஒரு உயிரினத்தை விலங்கினத்தை ஒப்பிட்டு மனுஷனுக்கு பேசினார், புரிய வேண்டும் என்பதற்காக. நீங்க பார்த்து நான் பார்த்து காட்டுக்கு ராஜான்னு சொல்ற அந்த சிங்கம் கூட செத்தது என்றால் மதிப்பை இழந்தது மாத்திரம் அல்ல, திரும்பவும் வாழக்கூடிய வாய்ப்பையும் இழந்தது. மனுஷ வாழ்க்கை எப்படிப்பட்டது? பறவைகளை பார்க்கலும் மேலானது என்று சொன்னாரே என் தேவன். ஆமென். பறவைகளை பார்க்கலும் உங்கள் வாழ்க்கை விசேஷமானது என்று என் தேவன் சொன்னாரே. அப்படின்ற சிங்கத்தோடு ஒப்பிட்டவர் எதை சொன்னா, உயிரோடு இருக்கிற நாட்கள் மிக 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 பாக்கியமுள்ள நாட்கள். ஏனென்றால் முடிவுகளை நாம் மாற்றிக்கொள்ள முடியும். சரியா இல்லை என்றால் மாற்றிக்கொள்ள முடியும். ஆமென். ஆனால் மரித்தோம் என்றால் முடிவுகளை எடுக்க இனிமேல் சமயம் இல்லை. முடிவுகள் கொடுக்கப்பட மாட்டாது. அது நியாய தீர்ப்பின் நாட்கள். தேவனை சந்திக்கத்தான் தருணம். கவனிங்க தேவ பிள்ளைகளை, சத்தியம் வருகிற இடத்துல பரலோக ராஜ்யம் என்றாலே உங்களுக்கு கசப்பா இருக்கிறதா? உலகத்தை விட்டு விடுவது ஒரு பாரமா இருக்கிறதா? நீங்கள் இன்னும் சத்தியத்தை அறிய வேண்டிய பிரகாரம் அறியவில்லை. காரணம், சத்தியத்தை கொடுக்கிறவர் உங்கள் பிதா என்றா, உங்களை நேசமாய் ரட்சித்து பாவத்திலிருந்து விலக்கினவர் என்றா, அதை குறித்த ஒரு பாசத்தையும் கொடுக்கிறவர். நீங்க ஒருவேளை விரும்பி ஆண்டவர்ட்ட வர முடியல, ஜபம் பண்ண முடியலனா விடுதலை அவசியங்க. என்னன்னா, அங்க உலகம் வந்து உட்கார்ந்து இருக்கிறது. உலகம் உட்கார்ந்தாலே கலக்கம். காரணம் என்ன? அது கலையின் விஷயம். கவனிக்க வேண்டும் தேவ ஜனமே, பிசாசு சத்ரு ஒரு காலம் நன்மையை விரும்ப மாட்டான், நல்லதை எதிர்க்கிறவன் அவன். ஏனென்றால் அவன் தீமையின் ஜீவி. எத்தனை பேருக்கு புரிகிறது இந்த வார்த்தைகள்? தீமையின் ஜீவி. He is a creature of evil. தீமைக்கே ஜீவியவன், மரணத்திற்கு அதிபதியாக இருந்தவன். ஆனால் இன்று அந்த திறவுகோலை கூட என் தேவாதி தேவன் பிடுங்கி ஜீவனுக்கு அதிபதியானவர், மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன் என்று சொல். ஹாலேலூயா. அவருடைய உத்தரவு இல்லாமல் மரணம் கூட வராது. ஆமென் என்று சொல்லிவிட்டு, அவருடைய உத்தரவு அனுமதி இல்லாமல் மரணம் கூட வராது, வர முடியாது. அதனால தான் சுவிசேஷங்களை வாசிக்கும் பொழுதே தெரியும், மறைத்த பிறகு எழுப்பி விடுவார். எத்தனை பேருக்கு புரியுது? நேரம் வரல, அதற்குள்ள என்ன எடுத்த? எத்தனை பேருக்கு புரியுது? இயேசு போனாலே ஜீவன், மரணத்தோடு ஒப்பிட்டு ஒரு நாளும் பேசினதில்லை. லாசரு நித்திரையா இருக்கிறான். எப்போ? நாலு நாள் முடிச்ச பிறகு சொன்ன. நாறிக்கொண்டு இருக்கும் பொழுது சொன்ன, அவன் நித்திரையா இருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன். அவன் நித்திரையா இருந்தால் எப்படி இருப்பானா? சுகமடையான். நம்ம ஆட்கள்
நம்ம தான் வேற யார். தூங்கிட்டு அவன் நல்லா இருப்பான்ற, ஏன்னா தூக்கத்தை பேசலையா, மறித்து விட்டான், மறித்து விட்டான். இப்போது என்ன செய்ய போகிறீர்? அங்கே போய் ஏற்கனவே சொல்லிவிட்டா, எழுப்ப போகிறேன். ஆமே. காலத்துக்கு முன்பு எதையும் செய்ய அனுமதிக்காத அறுப்பு உலகத்தின் முடிவு. அறுக்கிறவர்கள் தேவ தூதர். என் ஆண்டவர் ஆரம்பித்தால் ஆண்டவர் தான் முடிப்பார். கரங்களை கட்டி அப்படி சொல்லுங்க. அலையிலும் ஆமே. இடையில வந்த நீ யாருன்னு கேட்கணும். தைரியம் தான் அப்படி கேட்கணும். பிசாசு, ஏய் இடையில வந்த நீ யார்? புரியுதா உங்களுக்கு? ஆரம்ப முதல் நான் அறிந்த என் தேவாதி தேவனோடு நான் இருக்கும் பொழுது இடையில் வருகிற நீயா? ஏவாள் இப்படி கேட்டிருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும். கரெக்டா? நான் பார்த்து பழகினதே என் தேவாதி தேவனின் அன்பும் பாசமும் பரிசுத்தத்தின் உறவு மாத்திரம் தானே. இடையில் வந்து பேசுகிற நீயா? நம்ம ஆட்கள் கேள்வியை கேட்க மாட்டோம், யார் பேசினாலும் கேட்போம். சில பேர் அப்படி இருக்கிறார்கள் சபையில், யார் பேசினாலும் கேட்பாங்க. இங்கேயும் கேட்பாங்க, வெளியில் போயும் கேட்பாங்க, தெருவில் போயும் கேட்பாங்க. யார் வேணாலும் பேசினா போதும் உங்களுக்கு, அவ்வளோதான். யார் வேணாலும் பேசலாம். அந்த ஆட்கள் யார் என்று கர்த்தர் சொன்னா தெரியுமா? நான் சொல்லவில்லை. வழியருகே இருக்கிற நிலம் அப்படின்னா என்ன அர்த்தம்? போற வரவங்க எல்லாம் ஏறிட்டு போலாம். புரியவில்லையோ? வழியருகே இருக்கிற, வழியருகே. எவ்வளவு அழகா உண்மையை சொல்லிட்டார் பாரு, வழி அருகே அப்படின்னு. இந்த வழியில போறவங்க கூட அப்படி போயிட்டு சும்மா இருக்கிறவங்க அங்கதான் தள்ளுவோம். பார்த்திருக்கிறீங்களோ சிஸ்டர்? நீங்க வேற, நான் முன்னாடி போற ஆளை பார்த்துல தள்ளுவேன். அது தள்ளுற கூடம், அது பொல்லாங்கனின் புத்திரர். அதையா பொல்லாங்கனி? ஆ, வாழைப்பழத்தை அப்படி போட மாட்டாங்க, நடுத்தருவில் போட்டு போவாங்க. இது பொல்லாங்கனின் புத்திரர்களுடைய சுபாவம், தேவனுடைய புத்திரர்களின் சுபாவமே அல்ல. அதனால்தான் அவர் பழைய ஏற்பாட்டிலேயே தன்னுடைய சுபாவத்தை வெளிப்படுத்தினா, உன்னுடைய சத்ரு பசியா இருக்கும்போது அவனுக்கு ஆகாரம் கொடு என்று சொன்னவ புதிய ஏற்பாட்டிலே. பழைய ஏற்பாட்டிலே எப்படி சொன்னா, உன் சத்ருடைய கழுதை விழுந்தால், கழுதையை தான் சொன்னேன், உன் சத்ருடைய கழுதை விழுந்தால் அதை தூக்கிவிடு. எத்தனை பேருக்கு அது புரிகிறது? ஆட மாட மாட தேவன் மாறவே இல்லை. உன் சத்ரு பசியா இருந்தால் ஆகாரம் கொடு என்று இங்கு சொன்னவர் அங்கு அப்படி சொன்னா, கழுதை விழுந்தா கூட தூக்கி விடுப்பா. உன் சத்ருடைய கழுதை தானே, விட்டு விட்டு போகாதே. அது கழுதனாலும் ஆண்டவர் சொல்ற அந்த பிரமாணத்தின் ஆழத்தை அன்பை பாருங்க. பிரமாணம் தான், ஆனால் ஆழத்தில் அன்பு. என் தேவன் அப்படிப்பட்டவர். துன்மார்க்கன் சாவதை கூட பிரியப்படாத தேவன் என்று சொன்னான். துன்மார்க்கன் தான், ஆனால் அவன் சாவதில் எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமில்லை. வார்த்தைகள் ஆழம் எவ்வளவு வேணும் பிரியமில்லை என்றால், ஒரு நிலைமையில கூட, ஒரு சனத்தில் கூட, ஒரு சிறிய விகிதத்தில் கூட எனக்கு பிரியமில்லை. ஆமென். அப்ப சத்ரு எவ்வளவு பிரியப்படுறான் பாருங்க, துன்மார்க்கனை சாகடிக்க. எத்தனை பேருக்கு அது புரிகிறது இப்பொழுது? துன்மார்க்கனை சாகடிக்க சத்ரு பிரியப்படுகிறான். நிறைய பேர் நினைக்கிறோம், ஹா, பொல்லாங்கனுடைய புத்திர, தேவனுடைய புத்திர. எத்தனை பேர் அப்படி கேட்டீங்க இப்பொழுது? பொல்லாங்கனுடைய புத்திரர் என்று சொன்னார், அவர் சொன்னார் தேவனுடைய. நாம் நினைக்கிறோம் தேவனுடைய புத்திரர் போலதானே பொல்லாங்கனின் புத்திரர் கூட. பொல்லாங்கன் வைத்திருக்கிற புத்திரர்களை பொல்லாங்கன் பார்த்துக் கொள்ள மாட்டானோ என்று அநேக ஒருபோல பார்க்கிறீர்கள். ஏனென்றே எனக்கு புரியவில்லை, ஆனாலும் நான் சத்தியத்தை தொடர்கிறேன். பொல்லாங்குடைய புத்திரர்களை பொல்லாங்கன் பார்த்துக் கொள்ள மாட்டானோ? புத்திரர்கள் அல்லவா சொல்லுங்கள், புத்திரர்கள் அல்லவா வார்த்தை வரவில்லையோ? பிள்ளை அல்லவா சொல்லுங்கள், பிள்ளை அல்லவா? பிள்ளைய பார்க்க மாட்டானா? ஐயோ, அதையும் அப்படி சொல்லிவிட்டீர்கள், பிள்ளைய பார்க்க மாட்டானோ? உங்களுக்கு புரிய வேண்டும் சத்தியம், பொல்லாங்குடைய புத்திரர் எல்லாம் புத்திரர்கள் தான். அவனுக்கு சாகடிக்கவே வைத்திருக்கிறான். இது எப்படி இருக்கு? பொல்லாங்குடைய புத்திர, நாம் நினைக்கிறோம் தேவனுடைய புத்திர பொல்லாங்குடைய புத்திரம், தேவன் பார்க்குற மாதிரி பொல்லாங்கன் பொல்லாங்குடைய புத்திரரை பார்த்துக் கொள்ளுகிறான், பார்த்து கொள்ளுகிறான், பார்த்து கொள்ளுகிறான், பார்த்து கொள்ளுகிறான், பார்த்து கொள்ளுகிறான். ஆமாம், சத்தியம் விளங்கி விட்டதா? பார்த்து 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 நன்றாக கொடுப்பார்கள். கொடுக்க வைத்து அடிப்பது. அடாடாடா, ஓ, ஜூலையிலிருந்து வளர்த்த உடனே நம்ம அங்கே ஆட்டைய மாட்டைய வளர்க்க போகிறோம். ஒரு சிக்கனை வளர்த்தாலே பெருசு. இப்போ வேற பேர்ட் ஃப்ளூனவுனே அதையும் ஊசி வைத்தே கொண்டு விடும். எல்லாம் நல்லா கவனிங்க. பார்த்து பார்த்து வளர்க்குற விஷயம்லாம் நிறைய பேரை பார்த்துருக்குறோம். பாசமே இல்லை, வேதனையாக இருக்குல்ல. அதுக்காக நீங்கள் அப்படிலாம் அடித்துக் கொள்ளாதீர்கள் என்று நான் சொல்ல வரவில்லை. விஷயம் என்ன? உள்ளான நோக்கங்கள், பரிதாபமான விஷயம்.
உள்ளான நோக்கங்களை கொஞ்சம் யோசித்து பாருங்க. நல்லா நான் சாப்பிட்டு கொடுக்கணும் என்பதற்காக ஒரு ஆட்டை கொடுக்க வைக்கிறேன். நான் சாப்பிட்டு நன்றா இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மாட்டை கொடுக்க வைக்கிறேன். நோக்கம் எல்லாம் சுயநலம். என்ன நான் நல்லா வச்சுக்கணும்னா ஒன்னா நல்லா வச்சுக்கணும். இது எப்படி இருக்கு புரியல உங்களுக்கு? சில பேருக்கு பிசாசின் உலகம் நீங்க யோசிக்கிற மாதிரி ரம்யமான இடம் இல்லை. அது வனாந்தர உலகம், வேல் நிறைந்த உலகம், பட்சிக்கிற இடம். ஏனென்றால் அவன் பெயரே பட்சிக்கிறவன். ஹீஸ் எ டிவோரர். எது வந்தாலும் பீறி போடுகிற ஓநாய். கவனிக்கணும், சிங்கத்திற்காவது அடித்துக் கொள்ளுகிற தன்மையில் இரக்கம் உண்டு, ஓநாய்க்கு இல்லை. அதனால்தான் ஆண்டவர் இயேசு சத்ருவை ஒப்பிடும்பொழுது ஓநாய்க்கு ஒப்பிட்டார். தேவ ஜனத்தை ஒப்பிடும்பொழுது ஆட்டிற்கு ஒப்பிட்டார். ஆடு சாதுவானது, எதற்கு தெரியாதது, மேய்ப்பனோடுதான் வாழக்கூடியது, மேய்ப்பன் இல்லை என்றால் வாழ தெரியாதது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை. பிரிக்கணுங்க. சபைக்குள் வந்து சத்தியத்தை கேட்கும்போது பாரமா இருக்கு, பிடிக்கல, கசப்பா இருக்கு, ஏண்டா வரணும்னு வரேன் அப்படின்ற உங்க ரட்சிப்பை கேள்வி கேட்கணும். காரணம், ரட்சித்தவர் நல்லவர், அவர் பேசுகிற காரியம் நல்லது என்பதை நான் எப்படி கண்டுபிடித்தேன்? நல்லவர் என்னை தொட்டதை நான் அனுபவிக்கிற பிள்ளை என்றா, வாழ்க்கையிலேயே வெளிச்சம் என்றால் என்ன என்பதை கண்டுபிடிக்க உதவினவர் என்னோடு இருக்கிறவர் என்றா, அந்தகாரத்தை வெறுக்க கிருபை செய்தார் என்றால் அது ஏனோ சடங்காச்சாரத்தினால் வருவதல்ல. ஐயோ வேண்டாம் ஐயா, இனிமேல் அந்த இருள் என்னை பாதித்த, என்னை வேதனைப்படுத்தின, என்னை அவமானப்படுத்தி குத்தி கொலையுங்கிற நிலைமையில் என்னை போட்ட அந்த அந்தகாரம் இனி வேண்டாயா அப்படின்னு சொல்லி வெறுத்து வந்ததுனால் அல்லவா இன்று வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் அவரை கொண்டாடுகிறோம். ஏனென்றால் வெளிச்சம் நல்லது, வெளிச்சம் நல்லது. கர்த்தர் நல்லவன் ருசித்து பார்த்த ஒரு பிள்ளை கர்த்தருடைய பேச்சு எப்படி விரும்பாமல் போக முடியும்? ஏமா, அவர் எப்படி கடிந்து கொண்டாலும் அதுல சுவை இருக்கங்க ஐயா. ஏன்னா அவர் என்னை நேசிப்பதை நான் கடிந்து கொள்ளுகிறா. அந்த நேசத்தை புரிந்து கொண்டவர்கள் கடிந்து கொள்ளுதலை விரும்பி 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 வாங்குவார்கள். கடிந்து கொள்ளுதலை கவனித்து கேட்கிறவன் ஞானமுள்ளவன். கடிந்து கொள்ளுதலை கவனித்து கேட்கிற காது ஞானிகளுடைய காது. ஏனென்றால் ஞானத்துக்குரியவருடைய பிள்ளை விரும்புவாங்க. அதை எத்தனை பேருக்கு பிள்ளையின் பிதாவின் இணைப்பு இங்கே புரிகிறது? பொல்லாங்கனுடைய புத்திர. எனக்கு முக்கியமான ஒரு வசனம் மத்தேயு 13. என் தகப்பன் சொன்னா என்ன நல்ல வார்த்தை பரலோகராஜ். எல்லாருக்கும் எத்தனை பேருக்கு நல்ல வார்த்தைன்னு தெரியுது? சரீர கலைப்பினாலே உறக்கம் வருவதை நான் ஒரு காலம் குறை சொல்ல மாட்டேன். ஏனென்றால் சரீர கலைப்பிற்கு அநேக இணைப்புகள் உண்டு. புரிகிறதா உங்களுக்கு? அதிக நேரம் உழைத்து விட்டு வேலை பார்க்கிற இடத்திலிருந்தே வருகிற பிள்ளைகள் உண்டு. தேவராஜ்யத்தில் இந்த சபையில் மாத்திரமல்ல எல்லா சபைகளிலும் வியாதியினாலே சில பேராமீட்டர்ஸ் என்று சொல்லுகிறேன் இங்கிலீஷில், வித்தியாசப்பட்டதினாலே தூக்கம் தாங்க முடியாது சில சரீரங்களை. புரியாது சில பேருக்கு, என்னால் வந்தால் தான் தெரியும். அதற்காக வர வேண்டும் என்று நான் சொல்லவில்லை, புரிந்து கொள்ள பேசுகிறேன். ரைட், இதெல்லாம் தவறில்லை. ஆனா ஆவியில உணர்வு இருக்கிற ஆளுக்கு சத்தியம் தப்பாது. சரீரத்தின் உறக்கத்தையும் சோர்வையும் அயர்வையும் தாண்டி ஆழங்களில் தேவனுடைய ஆவியானவர் போடுகிற விதைகள் தங்கும். தங்கும் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளலாம். தங்கும். ஒரு காலம் தூக்கத்தால வார்த்தை மிஸ் ஆகி பார்த்தது இல்லை. காரணம், ஆவியில உணர்வு இருக்கு, ஆவியில விழிப்பு இருக்கு. ஆனால் உங்க மாம்சம் பலவீனம் உள்ளதுதான். ஆவியோ உற்சாகம் உள்ளது என்று சொன்னவரின் இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை. உற்சாகம் ஏமே. இங்கேயே இணைப்பு வந்து விட்டது, நானாக பேசவில்லை என்பதை என் ஆண்டவரே சொல்லிவிட்டார். உற்சாகம் அப்படின்னா உணர்ச்சி வசப்படுத்துகிறவர் இயேசு அல்ல. உற்சாகம் உள்ளது என்று ஏன் சொன்னார்? ஆவியில எல்லாமே உற்சாகம் தான். ஏனென்றால் அது தேவனுக்குரியது. ஹல்லேலூயா என்று சொல்லுங்க. என் ஆண்டவர் எப்பொழுதுமே உற்சாகம் உள்ளவர். எத்தனை பேருக்கு ஆண்டவரை புரிகிறது? ஆண்டவர் உற்சாகம் உள்ளவருங்க. இயேசு கண்ணீர் விட்டானே எதிர்க்கு சிஸ்டர், ஆவியில் கலங்கினார். ஆனாலும் ஆண்டவர் உற்சாகம் உள்ளவர். ஏன் தெரியுமா? எடுப்பு அல்லவா வந்திருக்கிறார். ஆமே. ஆனா அவங்க 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 வைத்த அன்பு, அவர்கள் சொன்ன விதத்தில் அப்படியே ஆவியில கலங்கி விட்டார். பெரியவர், நீர் இருந்திருந்தீரானா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். ஏன் கலங்கினா தெரியுமா? ஐயோ எவ்வளவாய் சிநேகித்தார் என்று ஊரே பார்த்த உறவல்லவா. என் பிள்ளைகள் எவ்வளவாய் கதிகலங்கி பேசுகிறார்கள், நீ மாத்திரம் இருந்திருந்தீரானால்
நான் இருந்திருந்தேனானால் என்பதை விடவும், நான் இல்லை என்று தோன்றினாலும் இருக்கிறவராகவே உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னவர், இல்லாதவைகளை இருக்கிறவர்களைப் போல் அழைக்கிறவர், மறைத்தோருக்கு உயிர் கொடுக்கிறவர் என்றெல்லாம் தேவனை அறிய வேண்டும் அல்லவா உலகம். அதற்குத்தான் நான் இருந்தும் இல்லாதவராகவே இருந்தேன். எத்தனை பேருக்கு அது புரியும்? இருக்கிறவராக இருந்தேன், ஆனால் இல்லாதவராக தோன்றினேன். ஏன்? கால தாமதமாக்கினேன். ஏன்? அப்பொழுதுதான் உலகம் அறியும், நான்கு நாட்கள் மறித்து நாறினாலும் என் தேவாதி தேவனால் உயிர் கொடுத்து உயிர் கொடுத்து உயிர் கொடுத்து எடுப்பி வெளியே கொண்டு வர முடியும். மரணத்தின் வாசனை கூட அந்த சரீரத்தில் இருக்க முடியாது என்ற பழைய ஏற்பாட்டின் வல்லமை புதிய ஏற்பாட்டில் வெளிப்பட வேண்டும். அக்னின் வாசனை பலன் செய்யாது. அந்த வார்த்தைகள் பிடியும், பிரியும், பிரியும். எத்தனை பேருக்கு பிடிக்கும் பிரியும் இரண்டும் கலந்து வந்து விட்டது? எத்தனை பேருக்கு புரியுது? அக்னியின் வாசனை பலன் கொள்ள முடியவில்லை. அக்னி பலன் செய்யாது அப்படின்னா என்ன அர்த்தம்? அக்னிக்கு ஒரு பலன் இருக்கு, வந்தா கொறித்து விடுது. கொறித்த பிறகு உருவத்தை மாற்றின பிறகு உனக்குள்ளிருந்து ஒரு வாசனை வரும். முடி கருகினாலே தாங்காது நமக்கு. ஒருவர் பல வருடங்களுக்கு முன்பாக சொன்ன ஒரு வார்த்தை, உதிர்ந்த மயிருக்கு ஒப்பானவன் நீ. யோசித்து, என்ன அழகான இலக்கிய தமிழையா, ஆனாலும் ஏதோ ஒன்று இடிக்கிறதே. உதிர்ந்த மயிருக்கு ஒப்பானவன் என்றால் என்ன அர்த்தம்? உன் மதிப்பே அவ்வளவுதான், இங்க இருக்கிற வரைக்கும் தான் மதிப்பு. கீழே போயிட்டா எப்படா எடுத்து போடுவோன்னு பாக்கல, ஒட்டி உறுத்தும். இங்கே இருக்கிற வரைக்கும் எவ்வளவு மேன்மை. என் கர்த்தர் பேசின அதனால தான் சொன்னார், அவர் உங்கள் தலையில் உள்ள மயிர் எல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது. ஏன்னா அவருடைய உத்தரவு இல்லாமல் ஒரு மயிரும் விடாது. ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளுகிறார். என் தகப்பன் ஆழத்தில் பேசினாலும் அறிவில் பேசினாலும் தெளிவாய் பேசுகிறார் பாருங்க. அதனால தானே ஐயோ நேரம் கடந்து கொண்டு இருக்கிறது பாருங்க. எவ்வளவு வல்லமையான பரலோக ராஜ்யம். எத்தனை பேருக்கு நல்ல வார்த்தை இது சொல்லுங்க. நல்ல, ஆமா, பரலோக ராஜ்யம். தூங்கி கொண்டிருந்தாலும் சொல்லுங்க, பரலோக ராஜ்யம். நல்ல வார்த்தை, ஆவியில இதெல்லாம் உணர்வுங்க. நல்லா கவனிக்கணும். தூக்கம் வந்தா கூட பரலோக ராஜ்யமா, நல்ல வார்த்தை. ஆமே, நல்ல. அது ஏன் ராஜ்யம் ஆயிற்று? ஏன் அப்பாவோட ராஜ்யம் ஆயிற்று? ஓ, அது என்னை வாழ்வு கொடுத்த ராஜ்யம் ஆயிற்று. அது எனக்கு அர்த்தம் கொடுத்த ராஜ்யம் ஆயிற்று. அது என்னை மேன்மைப்படுத்துகிற ராஜ்யம் ஆயிற்று. என்னை கனப்படுத்தி வைக்கிற ராஜ்யம் ஆயிற்று. ஓ, எனக்கு மதிப்பை கொடுத்த ராஜ்யம் ஆயிற்று. கரங்களை தட்டி இந்த ராஜ்யத்துக்காக பரலோக ராஜ்யம். ஆமே. ஐயோ, வேதத்தை திறக்கும் பொழுது நமக்கு அப்படிலாம் மனதில் இந்த சத்துரு. எத்தனை பேருக்கு சத்துருவை புரியும்? இந்த சத்துரு விதைத்த விஷயம்லாம் கண்டுபிடிக்கணும்னா இப்படி தான் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்? இப்படி தான். படிக்கும்போது ஒரு மாதிரி இருக்குடா, தூக்கமாக வருதே. சில நேரம் வேதத்தை வாசிக்கும் போது இருக்கிற ஸ்பீடை பார்க்கணும். சில பேர் என்னையும் சேர்த்து தான், எனக்கு அர்த்தரும் பார்க்குறாரு அல்லவா, ரொம்ப ஸ்பீடாக. ஏன்னா டைம் இல்லை. அதனாலே கேலண்டர் வாங்கி இப்போவே பிளான் பண்ணவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு வார்த்தை சொல்லும் கட்டா, அடியேன் கேட்கிறேன், அடியேன் கேட்கிறேன்னு சொல்றது ஆண்டவர் சொல்லுகிற கட்டளைக்கு இல்லை, வாக்கு தத்தம். வாக்கு தத்தம், தத்தமாய் வருகிற வாக்கு. அப்படின்னால் எனக்கென்றே வருகிற வாக்கு. ஒரு வார்த்தை சொல்லும் கட்டா, கேட்கிற காதுக்கு தான் அந்த ஒரு வார்த்தையும் கேட்கும். ஆமேன் சொல்லுங்க. கேட்காதவர்களுக்கு கேட்காது. பரலோக ராஜ்யம் என்பதை சோர்வில் இருந்தாலும், வியாதியில் இருந்தாலும், போராட்டத்தில் இருந்தாலும், சோதனை இருந்தாலும், எதிரான எந்த சத்ருவின் களைகள் சுற்றி கிரி செய்து கொண்டிருந்தாலும், பயிராய் வந்த ஹாலலூயா. தேவனுடைய புத்திரனான புத்திரியான மகளே மகனே கவனிங்க, உங்களுடைய விதை தேவனால் வந்த விதை. ஏனென்றால் ஒரு காலம் அழியாத என்றும் நிலை நிற்கிற ஜீவனுள்ளதுமான அவருடைய வித்து அழியாதது, நிலைத்திருப்பது, ஜீவனுள்ளது என்றால் வார்த்தை. இதனால் பிறந்த பிள்ளைக்கு ஒரு காலம் களைகள் சுற்றி இருந்தாலும் அது ஒரு நாளும் களை ஆகாது. ஆமென், ஆமென், ஆமென. என்னைக்காவது பயிரை சுற்றி களைகள் இருக்குன்னு பயிர் மாறிவிட்டதா? மாற முடியுமா? என்னங்க இவ்வளவு தெளிவா சொல்றீங்க, முடியாது. அப்ப நீங்க ஏன் முடியுது சொல்லிட்டோம் தெரியாம? பயிரே மாறாதா, நீங்கள் ஏன் மாற வேண்டும்? மாற முடியுமோ? முடியாது என்று சொல்லுங்கள். இப்பொழுது தெளிவாய் புரியும். ஒரு பயிர் மாறாதையா? அம்மா கேட்டீர்களா?
காலை சுற்றி இருக்கலாம், எவ்வளவு வேண்டுமானாலும் வரலாம், ஆனால் ஒரு பயிர் பயிர் தான். ஏனென்றால் அதனுடைய வித்து அப்படி விதைக்கப்பட்டது. நல்ல விதை என்றால் வளர்வது பயிர் தான், களை ஆகாது. ஏமே, நீங்கள் களையே கிடையாது, நீங்கள் பொல்லாங்குண்டே புத்திரர்கள் கிடையாது, நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள். ஹாலேலூயா. ஆண்டவர் அதனால் நான் தெளிவாய் பேசினதை இன்று நான் முடிக்க வேண்டும். இது தொடரும். என்னை கவனியுங்கள், பரலோக ராஜ்யம் தன் நிலத்தின் நல்ல விதை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறது. பரலோக ராஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே பரலோக ராஜ்யம்னாலே பரலோகத்தின் புத்திரர்களுக்கு ஒரே சந்தோஷம். இப்போ ஏன்ப்பா பேசுறாருப்பா, ஏன் எங்க ராஜ்யத்தை பத்தி பேச, எப்படி எப்படி புரியுது உங்களுக்கு? இப்போ எங்க ராஜ்யம், நானும் அப்பாவும் இருக்கிற ஒரு ராஜ்யம். ஏமே, அப்பா பேசுறாரு என்கிட்ட, என்ன பேச போகிறா, பேச போகிறா, பேச போகிறா தன் நிலத்தில். ஏமே, நான் யோசிக்கிறேன், இப்ப நீங்க யோசிச்சீங்க, பரலோக ராஜ்யம் எங்க இருக்கு? பரத்துல இருக்கு சிஸ்டர். ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும்னு உட்கார்ந்துருக்கேன். வந்தா கூட உட்கார்ந்துருப்பாங்க, அது வேற விஷயம். பரலோக ராஜ்யம் எங்க இருக்குன்னு இப்ப நான் யோசித்தேன்னா, வசனம் சொல்லுதுப்பா, தன் நிலத்தில். தன் நிலத்தில் பரலோக ராஜ்யம் எப்படி செயல்படுதான், தன் நிலத்தில் விதை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பா இருக்கு. அப்படின்னா மனுஷன் யார்? மனுஷகுமாரன். நல்லா கவனிச்சிங்களா, வார்த்தையை கவனித்தீர்களா? அந்த மனுஷகுமாரன் விதைக்கிறவ, இந்த விதை விதைத்த மனுஷன் யார்? தேவன். பரலோக ராஜ்யத்தின் என்ன கவனி நன்றா, என் கண்களை மட்டும் பாருங்க, நீங்க வசனத்தை வீட்டில் சென்று ஆராயலாம், நான் பார்த்து உங்களுக்காக பேசட்டும். பரலோக ராஜ்யம் தன்னிலத்தில். மேல இருக்கிற ராஜ்யம் எப்படி தன்னிலம் என்று சொன்ன இடம் எது? நிலம், உலகம். எத்தனை பேர் கேட்டீர்கள்? நிலம், உலகம். அப்ப பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் என்றால் தன்னுடைய உலகத்தில் விதையை விதைக்கிற மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறது. ஓ மை காட். சாத்தான் எல்லாம் லிஸ்ட்லயே வைக்கல கர்த்தர், அவனை பொருட்படுத்தவே இல்லை. ஒரே வார்த்தை, அது ஏன் நிலம். வீட்டை ஜமான் அப்படித்தானே பேசுவ, ஏன் நிலம், எப்படி உள்ள வந்த, கல்ல தொட்ட கல்லாயிடுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? என் எல்லைகள் எனக்குரியதே, தொடக்கூட உனக்கு அதிகாரம். இப்ப நான் ஆண்டவர் பேசும்போது உலகம் எது? அவருடைய நிலம், அவருடைய நிலம். தன் நிலத்தில் விதை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாய் பேசும்பொழுது நிலம் என்ற வார்த்தையை சொன்னார். அது என் நிலம், ஆனால் நிலம் உலகம். ஏனாண்டவர் யோவான்ல அதனால தான் பேசினார் அழகான வார்த்தை, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. யோவான் 1:9 10 சொல்லுகிறது, உலகத்தில் அவர் இருந்தா உலகம் அவரால் உண்டாயிற்று, ஆனால் உலகமோ அவரை அறியவில்லை. 10 சொன்னேன், 11, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தா, ஆனால் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. 12, அவர்கள் அவருடைய ஏவர்கள் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். 13, அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷ சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே 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 பிறந்தவர்கள். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் விதைத்தால் விதைப்பை சரியாய் செய்வார். ஏனென்றால் நல்ல விதை தேவனுக்குரிய, அவருக்கு சொந்தமானது என்று சொன்னது அவருடைய உலகம். ஆனால் உலகத்தில் இருந்தா உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, ஆனால் உலகமோ அவரை அறியவில்லை. இதுதான் விஷயம். ஏன் தெரியுமா? சத்துரு அதை செய்தார். எழுந்து நிற்கலாமா, எழுந்து நிற்கலாமா? தேவ சமூகத்தில் சத்தியத்தை கேட்டோமே, பரலோகராஜ்யம் எத்தனை பேருக்கு பிடித்திருக்கிறது. கரங்களை வைத்து, அப்பா பரலோகராஜ்யம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? நான் உங்களுடைய பிள்ளைப்பா. இந்த பரலோக ராஜ்யத்துக்கு அப்பா நீங்க, நான் என் அப்பா நீங்க. இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் அவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள். ஏன்? நாம் அவருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கை வைத்தோம், விசுவாசத்தை வைத்தோம், அதனாலே அவருடைய பிள்ளைகளாகும்படி நமக்கு அதிகாரம் கொடுத்தா. யோவான் 1:12 மறக்காதீங்க, இங்க அங்க யாரையும் பார்க்காதீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஃபோக்கஸ். என்னைக்கெல்லாம் சத்தியம் வருதோ அன்னைக்கு சத்ருக்கு பிடிக்காதுன்னு சொன்னேன். அதனால தான் சில லேடிஸ் ஜென்ஸ் எல்லா பிள்ளைகளும் நல்லா கவனிங்க. எப்பவும் இப்படி திரும்பி திரும்பி பார்க்க வேண்டிய அவசியங்கள் நமக்கு இல்லவே இல்லை. நாட் நெசசரி. அப்படி சொல்லுங்க, நாட் நெசசரி சொல்லுங்க, நாட் நெசசரி, நாட் நெசசரி. யூ ஷுட் நோ தட். சும்மா எல்லாவற்றுக்காகவும் திசை திரும்பாதீங்க. ஹாவ் த ஃபோக்கஸ். வார்த்தை எனக்கு, எனக்குள்ள விதைத்தவர் என் தேவன், நன்மையை கொடுத்தவர் என்றா அதை நான் மிஸ் பண்ண விரும்பலை.
ஏன்னா தீஸ் மினிட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். சம்டைம்ஸ் பாருங்க, இந்த கேர்லஸ் ஹார்ட்ல இருக்கிறவங்க எந்திரிச்சு நிற்கும் போது எல்லாத்தையும் இப்படி தவற விடுறாங்க. நான் அதை ஆவியில் சொல்றேன், உங்களை பார்த்து நான் சொல்வதே இல்லை, ஏனென்றால் என் கண்கள் எல்லா இடத்துல இருக்கு. ஆவியில் தவற விடுறாங்க, கேர்லஸ் ஹார்ட். தே ஜஸ்ட் ரிசீவ் பட் தே ஆர் நாட் ஃபோக்கஸ்ட். பெற்றுக்கொண்டதை குறித்து ஒரு மதிப்பு இல்லை, கவனம் இல்லை, அப்படியே தவற விடுற இடம் வெளியில இல்லை, இங்கிருந்தே ஆரம்பிக்கும். பிசாசு சத்ருவுக்கு பிடிக்காத விஷயம் சத்தியம். நன்றாய் கவனம் எடுத்து கரங்களை வைத்து கண்களை மூட முடியும்டா, மூடி. ஆண்டவர், இது எனக்கு உமக்கு இடைப்பட்ட விஷயம் ஐயா, இதற்கு இடையில சத்ருவுக்கு இடம் இல்லைன்னு சொல்லுங்க பாப்பா, வாய் திறந்து சொல்லுங்க. ஏன்னா களையும் பயிரும் ஒன்று அல்லம்மா. ஐயா கவனிங்க, நீங்க பயிர் என்றால் நீங்கள் களை கிடையாதுப்பா. களையா உங்களை பிசாசு மாற்ற முடியாது. அவன் சொல்லுவான், சொல்லுவான், நீ களைய போலதான் வாழற, நீ களையான ஆள் தான், உனக்கு என்ன பயிரின் தன்மையே கிடையாதுன்னு சொல்லுவான். எதிர்த்து நில்லுங்க, சத்ருவை சபையுங்க. நான் பொய்யின் பிள்ளை இல்லை, நான் அசத்தியத்தின் பிள்ளை இல்லை, நான் வஞ்சிக்கப்பட முடியாது பிசாசே. இதுவரைக்கும் ஏமாந்த இனிமே ஏமாற மாட்டேன், இதுவரைக்கும் தோல்வி அடைந்த இனிமே தோல்வி அடைய மாட்டேன், இதுவரைக்கும் நீ திருடன இனிமே திருட முடியாது, ஏடத்தனே நான் பிடுங்குகிறேன்னு சொல்லுங்க, சொல்லுங்க. Hallelujah! மௌராக ஷபா பாபா, அன்னிய பாஷல நல்ல விடுதலை, விடுதலை, விடுதலை. இப்போதே ஏதோ ஒன்று சம்பவிக்குது, ஏதோ ஒன்று நான் ஜபத்தில் முடிப்பதற்கு முன்பாகவே ஏதோ ஒன்று சம்பவிக்கிறது. சொல்லுங்க, ஆவியானவரே நன்றி, எனக்கு போதிக்கிற என் ஆவியானவர் நல்ல ஆவியானவர் ஐயா, சகல சத்தியத்துக்குள்ள நடத்துகிற என் ஆவியானவர் நல்லவர், உம்மை போல ஒரு நல்ல போதகர் எனக்கு யாரும் கிடையாது, யாரும் ஆலோசகர் கிடையாது ஐயா, உம்மை நம்பி வந்த நான் வெட்கப்பட்டு போவதே இல்லை. Hallelujah. சொல்லுங்க சொல்லுங்க அண்ணே, மச்சான் அப்படியே நன்றி சொல்லிக்கிட்டே இருக்க பாருங்க. You can worship God in any style. Yehova Elohi srishti pindevane umvathiyal umvathiyal uruvakini. Oh Yehova parisutha unnada neere ummai po veru சொல்லுங்க, உருவாக்கிற தெய்வமே என்னை உருவாக்குங்கப்பா, வாத்தி அனுப்பி உருவாக்குங்க, வாத்தி அனுப்பி உயர்த்துங்க, வாத்தி அனுப்பி விடுதலை செய்யுங்க.
கரங்க வைத்து சொல்லுமா உம்மா சொல்லுங்க வாய்களை திறந்த கரங்களை உயர்த்தி ஆவியானவரே நான் பெற்றுக் கொள்ளுகிறேன் அபிஷேகம் பண்ணப்பட்ட மேலான நாமத்தில் நான் பெற்றுக் கொள்ளுகிறேன் உலகா அக்கினி பிள்ளையாய் அன்பின் பிதாவே பரலோகத்தின் பிதாவே வருகிறேன் ஐயா என்னை ஏற்றுக்கொண்ட தேவன் என்னை வெளிச்சமாய் மாற்றினவரே வெளிச்சமாய் உம்முடைய பிள்ளையாய் மாற்றினவரே பிள்ளையாய் மாற்றினவரே உம்முடைய தொடர்ந்த அடர்த்த கரத்துக்குள்ளாக பலத்த கரத்துக்குள்ளாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன் தொடர்ந்து நடத்துங்க பாதுகாத்துக்கோங்க அரவணைத்துக்கோங்க ஆலோசனை கொடுங்க சத்தியத்துல நடத்துங்க உம்முடைய நல்ல விதைகள் என்னுடைய நல்ல இருதயத்துக்குள்ள விதைக்கப்படுவதாக தொடர்ந்து 30, 60, 100 விளைச்சல்களை கொடுக்கத்தக்கதா பெற்றுக் கொள்ளுகிறேன் நாமத்தில் பிதாவே பிதாவே கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லு ஆமென் ஹல்லேலூயா